Hi, wish you many more returns. Hi, Ashut Ahmed, brother. Wish you many more happy returns. ஸோ கைஸ் அதான் சர்ப்ரைஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. கண்டிப்பாக தெரியும் 12 மணிக்கு கேக் கட்டிங் தான் பண்ணுவாங்க வேறு என்னென்னு. பட் இருந்தாலும் அப்படியே நம்ம தெரியாத மாதிரியே மேலே போகணும். ஸோ கையில் வச்சிருக்கெல்லாம் அது வந்து ஒரு ஹாட் பேக் மாதிரி இருக்கும் நம்ம லன்ச்லாம் கொண்டு போகிறதுக்கு. அது வந்து எங்கள் மாமா அவங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஹலோ 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 மைக் டெஸ்டிங். ஸோ கைஸ் இப்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3:00 ஆகும் போது. அண்ட் எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஸ்டோரி மென்ஷன்ஸ்லாம் வந்து மாதிரி ஸ்டோரி போட்டுட்டு அது ஆக்சுவலி முடிஞ்சிருச்சு அப்பயே. ஸோ அப்படியே சும்மா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அப்படியே 3 மணி ஆயிடுச்சு. நடுவில் கிளப் ஹவுஸ் போனேன், அது ஒரு 1/2 hour போச்சு. ஸோ அப்படியே ஒரு 3 hours கிட்ட போயிடுச்சு. காலையில் நிறையா பிளான்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கணும். படுக்கிறதே 3 மணி, எந்திரிக்கிறது 8 மணிக்கெலாம் எந்திரிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நான் போய் தூங்க போகிறேன். அண்ட் மார்னிங் ஏஞ்சிட்டு வந்து எஃப்எஸ்எம் வந்தோம். சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது அதுக்காக. திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரப்பே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து இளநீ வித்திட்டு இருந்தாரு. செம்ம தாகமாக இருந்தது, சரி ஹெல்த்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை குடிச்சிட்டு கைட்டு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11:00 இருக்கும். சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், ஆனால் இன்னும் குளிக்கலை. ஏன்னா வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி இருந்தது பண்ணணும். அப்புறம் வந்து குளிக்கிறதுக்கும் ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது அதனால. ஸோ எடிட் பண்ணி முடிக்க போகிறேன், முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு ரைமிங்காக இருக்கல. அதுக்கப்புறம் வந்து என்ன சாப்பாடுன்னு தெரில, ஸ்பெஷல்லாம் இல்லை, நார்மலாக எப்பவும் போல தான் இருக்கும். ஏன்னா ஒரு 2 days முன்னாடி தான் பிரியாணி இங்கேயும் சாப்பிட்டோம். ஸோ அதனால் வந்து நார்மலாக தான் இருக்கும். அண்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க. கேக் கட்டிங் இருக்கா இல்லையா, என்ன சர்ப்ரைஸ், ஆனால் ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போகிறானுங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. புது ட்ரெஸ்ஸும் எதுவும் நான் எடுக்கலை, பிகாஸ் ஆஃப் இந்த கொரோனா ஷாப்ஸ்லாம் க்ளோஸாக இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன். ஸோ அன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணேன், பட் எடுக்கலை. சரி சேஞ்ச் பண்ணதோட பண்ணியாச்சு அப்படின்னு நம்ம இந்த கிஃப்ட்ஸ்லாம் வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கிஃப்ட்ஸ்லாம் இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இந்த கிஃப்ட் யார் சென்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பரமோ தல்ஸ் யூடியூப் சேனல், பரமோ அக்கா தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிடெக் பிராண்டோட ஒரு ரிங் லைட், 12-inch ரிங் லைட் ட்ரைபாட் ஸ்டாண்டோட வரும். தேங்க்யூ பரமோ அக்கா. ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் எனக்கு வந்து ஸோ எங்கள் அண்ணாலாம் சேர்ந்து கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. இது வந்து பேர் என்னென்னா அமேசான் எக்கோ டாட், அதாவது நம்ம அலெக்சா அப்படின்னு சொன்னாலே நம்ம சொல்கிற கமெண்ட்லாம் வந்து ரிப்ளை பண்ணோம். For example, sorry, I don't know that. இந்த பேரை சொன்னாலே கத்த ஆரம்பிச்சிடும். வெயிட் பண்ணுங்களேன். அலெக்சா இப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சு நம்ம. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வாத்தி கம்மிங் எனக்கு கேட்கணும்னு வைங்களேன். அலெக்சா ப்ளே வாத்தி கம்மிங். வாதி கம்மிங் பை அனிருத் ரவிச்சந்தர், கனா பால்சந்தர் ஃப்ரம் ஹங்காமா மியூசிக்.
இது வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து வாங்கிக்கோங்க. இதோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3:00 இருக்கும். இப்போ வந்து நான் காட்சிலா வெர்சஸ் காங் மூவி பார்க்க போகிறேன். ஆல்ரெடி பார்த்துட்டேன், பட் இருந்தாலும் இன்னொரு தடவை பார்க்கலாம் என்று அகெயின் போட்டிருக்கேன். ஸோ சம மூவி யாரா பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கான் இருக்குது, ரொம்ப இந்த காட்டு வர பயங்கரமாக அடிக்குது. பேப்படுத்துல வர மாதிரி தானாக கதவுலாம் மூடுது, அந்த மாதிரிலாம் அடிக்குது. இப்போ வந்து நான் எங்கே வந்திருக்கேன்னா என்னோடய கசின் வீட்டுக்கு, அதாவது இந்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய வீடியோஸில் வந்திருப்பான். ஸோ அவன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour கால் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானுங்க, வாடா வாடான்னு. என்ன தான் அப்படி பண்ண போகிறானுங்க தெரில. நானும் வீடியோ எடுக்கிறேன், பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கண்டென்ட்காக அவங்களும் வீடியோ எடுப்பாங்க. ஸோ லெட்ஸ் சீ என்னெல்லாம் நடக்குதுன்னு மேலே போயிட்டு பார்ப்போம். ஜெய் சேது வாய்ஸ் எதுனா பேசு. டேய் கவுனிங்கடா, டேய் கவுனிங்கடா, அந்த வாளை கேக் கட் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பசங்க, சின்ன பசங்க, ரொம்ப குட்டி பசங்க, ஆப்போசிட் வீட்டில் இருந்து பார்த்துட்டே இருந்தாங்க கேக் கட் பண்ணும்போது. அவங்க எதுவும் வேணும்னு கேட்கல, பட் நானாக போய் கேட்டேன் வேணுமாடான்னு, எங்கள் அம்மாட்ட கேட்குறேன்னு அப்படின்னாங்க. ஸோ அப்புறம் அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு வந்து கேக் வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேக் கட்டிங் ஃப்ரம் இன்னொரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கட் பண்ணாங்க, ஐ மீன் கட் பண்ணேன். ஸோ அடுத்த கிளிப்பில் வந்து என்ன பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷலாக வந்து எடிட்ஸ் என்னோடய ஃபேவரட் குக் வித் கோமாளியில் மாஸ்டர் அண்ட் பாலா வந்து விஷ் பண்ண அந்த வீடியோ அண்டு நார்மலாக இருக்கிற எடிட்ஸ் பார்ப்பீங்க. அண்ட் தேங்க்யூ தேனு ப்ரோ உங்களோட கிஃப்ட்க்கும். அஷத் அகமத், அஸ்லாம் அலைக்கும். உனக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நீயும் ஒரு யூடியூபர்னு கேள்விப்பட்டோம், நீயும் நல்லா வளர்ந்து வரணும், பெரியாளாக வரணும் கண்டிப்பாக. அதுக்காக எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நான் உங்களுக்கு கொடுப்போம், கவலைப்படாத. அதுக்கு மேலே உங்கள் அம்மா அப்பா ஆசிர்வாதம் ரொம்ப முக்கியம்ப்பா. நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழி. காட் பிளஸ் யூ. ஹாய், விஷ் யூ மெனி மெனி டென்ஸ் ஆஃப் டூ. அஷத் பிளாக்ஸ் வச்சிருக்கிற அஷத் அகமத் ப்ரோ, மாஸ் பண்ணுங்க, மஜா பண்ணுங்க, பர்த்டே விஷ் டு யூ, டேக் கேர் ப்ரோ. ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தர் தன்னோட கால் தரத்தை குளிச்சுட்டாங்க, அவங்க யாருக்குமே தெரியும். ஹே கைஸ், ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12:30 ஆயிடுச்சு. அண்ட் என்னோடய பர்த்டே வந்து இனிதே நிறைவடைந்தது. ஸோ இந்த வருஷம் பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்ததுலேயே ஒரு பெஸ்ட் பர்த்டேன்னு சொல்லுவேன். போன வருஷமும் இதை தான் சொல்லியிருந்தேன், அப்போ வந்து அது பெஸ்ட்டாக இருந்தது, இந்த வருஷம் இது பெஸ்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு பர்த்டேவும் பெஸ்ட் ஆகிட்டே தான் போகுது. நிறையா பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, நிறையா பேர் எனக்கு தெரியாதவங்க வந்து ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ விஷ் பண்ண எல்லாருக்குமே, ஸ்டோரி போட்ட எல்லாருக்குமே, வாட்ஸ்அப் இன்ஸ்டாலெல்லாம் மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சீக்கிரம் ஒரு 3K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் மீ, என்ன மதன் குறி மாதிரி பேசுகிறேன். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை, சேஃபாக இருங்க எல்லாரும். பை.